முதியோர்களுக்கான சிறப்பு சிலுவை பாதை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. எபேசியர் 6:1-2. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முதல் நிலை, வீட்டு சிறை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அநியாயமாய் தீர்ப்பிடப்பட்டு கைது செய்யப்பட்ட நம் ஆண்டவர் இயேசுவை போல வாழ்ந்து முடித்தவர்கள் என்று தனி அறையில் அடைப்பது, வெளியில் திண்ணையில் கிடத்துவது, வேண்டவே வேண்டாம் என்று முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது, இவை அனைத்தும் முதியோர்களை நாம் இன்று கைது செய்து வைத்திருக்கும் வீட்டு சிறை. இதை உணர்வோமா? இரண்டாம் நிலை, சுமக்க முடியாத சிலுவை. இயேசுவின் மீது பாரமான சிலுவையை சுமத்திய படை வீரர்களை பார்த்து கோபப்படும் நாம், நம் வீட்டில் வாழும் முதியோர்களை வேலை வாங்குவது, நம் சுயநலத்திற்காக அவர்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களினால் சுமக்க முடியாத சிலுவையை அவர்கள் மீது சுமத்துவதை நிறுத்திக் கொள்ள மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. மூன்றாம் நிலை, விழுதல். இயேசு பாரம் தாங்காமல் தடுமாறி கீழே விழுந்தது போல பார்வை மங்கி போய் நிலை தடுமாறி சாலைகளில், குளியல் அறைகளில், பசி மயக்கத்தில் நிலை தடுமாறி விடும் முதியவர்களை தாங்கிக் கொள்ளும் இயேசுவே. நான்காம் நிலை, ஆறுதல் வார்த்தை. இயேசுவின் வலியை, துன்பத்தை, அவரின் தேவையை உணர்ந்து கொண்ட உள்ளம் தாயுள்ளமே. முதியோர் தனிமையில், தேவையில், நோயில் இருக்கும் போது உம் அன்னையை போன்று ஆறுதலாய் உடனிருக்க வரம் தாரும் இயேசுவே. ஐந்தாம் நிலை, சீமோனின் உதவி. கல்வாரி பாதையில் இயேசுவின் பாடுகளில் வலியில் பங்கெடுத்து உதவி செய்த சீமோனுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்தது. நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம் பெரியோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களின் தேவை என்ன என்பதை கேட்டு உதவி செய்யும் நல் மனதை தாரும் இயேசுவே. ஆறாம் நிலை, வெரோனிகாவின் துணிவு. யாருமே கண்டுகொள்ளாத போது இயேசுவின் இரத்தக்கரைகளை துடைக்க, அவரின் காயங்களை ஆற்ற வெரோனிகாவிற்கு மட்டுமே துணிவு இருந்தது. இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் வாழும் பெரியவர்களை கண்டு அவர்கள் நோயினால் துன்பப்படும் போது துணிவோடு உதவி செய்ய வலிமையை தாரும். ஏழாம் நிலை, இரண்டாம் முறையாக விழுந்த இயேசு. இயேசு விழுந்தது நமக்கு ஓர் அனுபவ பாடம். கவனத்தோடு இருந்து விழுபவர்களை தாங்கி பிடிக்க பிபி, சுகர், மயக்கம், தலை சுற்றுதல் போன்ற வயதின் காரணமாக வரும் தடுமாற்றத்தில் எங்கள் அன்பு கரத்தால் அவர்களை தாங்கிக் கொள்ள வரம் தாரும் இயேசுவே. எட்டாம் நிலை, தேடி வருதல். தனக்காக கண்ணீர் வடித்த எருசலேம் பெண்களை இயேசு தேற்றினார். நாம் எங்கிருந்தாலும் நம் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களை தேடி வந்து அக்கறையோடு நலம் விசாரிக்கும் போது அந்த நற்செயலுக்கு நிச்சயம் கைமாறு உண்டு. ஒன்பதாம் நிலை, ஊன்றுகோலாய் இருப்போம்.
விழுந்த இயேசுவுக்கு மீண்டும் எழ நம்பிக்கை இருந்தது. தங்கள் வாழ்வில் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் முதியவர்களுக்கு நாம் உறுதுணையாய் ஊன்றுகோலாய் இருந்தால் அதுவே நாம் தரும் நம்பிக்கை. பத்தாம் நிலை, அவமானம். இயேசுவின் ஆடைகளை களைந்து அவமானம் செய்தார்கள். நம் வீட்டில் உள்ள பெரியோர்களை கவனிக்கவில்லை என்றால், அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால், குளிப்பாட்டி விடவில்லை என்றால், வாழும் இயேசுவை நாம் அவமானப்படுத்துகிறோம். பதினொன்றாம் நிலை, காயங்கள். இயேசுவுக்கு ஆணிகளும் சாட்டைகளும் ஈட்டிகளும் கொடுத்த காயங்கள் என்றும் மாறாத தழும்புகள். நிச்சயம் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் காயங்களை நாம் தரமாட்டோம், ஆனால் மனகாயங்களை ஏற்படுத்துவோம். அதுவும் மறையாத தழும்புகளே, ஆறாத புண்களே. கவனத்தோடு இருப்போமா? பனிரெண்டாம் நிலை, மரணம். இயேசுவின் மரணம் கொடூர மரணம். வேதனையும் துன்பமும் துடிதுடிப்பும் தாகமும் தவிப்பும் நிறைந்த மரணம். இயேசுவே வயது முதிர்ந்தவர்களுக்கு நல் மரணத்தை தாரும். பதிமூன்றாம் நிலை, தஞ்சம் அடைந்த தாய்மடி. இயேசுவின் உடலை தாங்கும் தாய்மடி பரலோகத்தின் பாதுகாப்பு வாசல். ஆண்டவரே, முதியவர்கள் மரித்தால் வானகப் பேரின்பத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்ளும். பதினான்காம் நிலை, நல்லடக்கம். இயேசுவை அடக்கம் செய்த நற்செயலை போன்று நம் குடும்பத்தில் மரிக்கும் வயது முதிர்ந்தவர்களை நன்மரண தயாரிப்பு செய்து விண்ணக வீட்டிற்கு வழி அனுப்பி வைக்க அவர்களை நல்லடக்கம் செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.